அன்பு கணவரை எழுத்து எழுத்து பேசுவியா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்துனேன். அவர் ஏதோ தண்ணி அடிச்சுட்டே இருந்தார், நிறுத்துடா அப்படின்னு. அன்பு கணவனை மரியாதை இல்லாம பேசுவியா அப்படின்னு நடுவில் பொண்ணு வந்து பேசுவாங்க 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 அப்படின்னு சொல்லி கத்தியும். யாரு கோவப்பட்டா திட்டுறதுல கிங்கு வந்துருச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவங்க ஆமா ஏன் அவர் அண்ணன் வந்து கோவப்பட்ட என்ன பிரயோஜனம்? நாங்கெல்லாம் தோத்துருவோமே. வாய்ப்பு கிடைக்கல கிடையாது. பெருசா மாட்ட மாட்டாங்க, சின்னதா மாட்டுவாங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம் தான், லேட்டு, அது மட்டும்தான். யாரு ரொம்ப எனக்கே தெரியும், யாரு ரொம்ப டிசிப்ளின் ஃபோக்கஸ்டா இருப்பா? தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓகே, அதாவது வீடு பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப அதிகமாக டேக் கேர் பண்ணிப்பா? அதிகமாக டேக் கேர் பண்ணால் லைக் வி ஹாவ் அவர் திங்ஸ் டிவைடட் பிட்வீன் அஸ், ஸோ இட்ஸ் ஈக்குவல் நான் சொல்லுவேன். யூ ஷேர் எல்லாமே, யா, எவ்ரிதிங் வி ஷேர். சூப்பர். யார் தப்பு பண்ணி திட்டு வாங்கிட்டே இருப்பா? கிரிஷ் பாப்பா எப்பவுமே அடிக்கடி அடிக்கடி. ஓகே ஃபைன். என்ன ஓகேவா ப்ரோ? கரெக்டா? என்ன என்ன இதை பதில்? ஆமா, வேற என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க போயிருக்கலாம் அப்படியே. யாரு ரொம்ப அதிகமா போய் சொல்லுவா? கிரிஷ் போய் சொன்னா கண்டே பிடிக்க முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கண்டே பிடிக்கும், சின்ன விஷயமா கூட இருக்கும், ஆனா அச்சா இதை நம்ம கண்டுபிடிக்காம இவங்க கூட ஏதாவது கோல்மால் பண்ணிருக்கீங்க. நிறையதான் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு கூட்டுக்கல்வா நீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அது ஒரு டாலண்ட். கிரிஷ் இஸ் லைக் அமேசிங் அமேசிங். ஹீ கேன் ஜஸ்ட் மேக் மீ பிலீவ் லைக் தட். எனக்கு பொய் சொல்லவே வராது, அவ்வளோ பேட் நான். ஆனால் சொல்லிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், கேவலமாக நான் சும்மா இல்லையா வந்து கடைக்கு போனேன்னா ஏதோ ஷாப்பிங் 10,000 ரூபாய்க்கு ஷாப் பண்ணிங்கன்னா ஏதோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட என்னம்மா என்ன வாங்கினீங்கன்னா இது இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கரை அவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்பீக்கர்ப்பா, இது ரொம்ப நல்லா இருந்தது, நான் சவுண்டு கேட்டேன் அமேசிங்காக இருந்தது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஸ்பீக்கர் கொடுத்தேன். அவர் ரொம்ப நேரம் அந்த ஸ்பீக்கரை விட்டு, see his department is sound, so he knows, I know nothing about sound speaker. என்ன தைரியம் உங்களுக்கு? பண்ணி பதில் அங்கிருந்து யாருக்கிட்ட போய் சொல்ற? இல்ல, அவர் ரொம்ப நேரமா பார்த்தாரு, என்கிட்ட சொன்னாரு உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், உண்மையை சொல்லு அப்படின்னார்.